ஹலோ ஆல், ரீசண்டாக நான் ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் வாங்கினேன் என்னோட கிட்டுக்காக. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நிச்சயமாக அது உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் கிட்டுக்கும் நிச்சயமாக பிடிக்கும்ன்றதுனால இந்த வீடியோ பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம ஸ்கூல் டேஸில் அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஸ்லேட் அப்படின்னு. அந்த ஸ்லேட்டுக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் நம்ம வாங்குவோம். அந்த ஸ்லேட்டோட விலை 15-20 ரூபா இருக்கும். அந்த பென்சில் பாக்ஸோட விலை ஒரு 3-5 ரூபா இருக்கும். அந்த பென்சில் பாக்ஸு கிட்டத்தட்ட நமக்கு 2 மாதம் யூஸ் ஆகும். இந்த ஸ்லேட்டு லைஃப் டைம், அது உடஞ்சி போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நாட்களாக அந்த கான்செப்டே இல்லாமல் போய், அதாவது இந்த ஸ்லேட்டுன்ற கான்செப்டே இல்லாமல் இன்னைக்கு ப்ரீ ஸ்கூலில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இந்த ரஃப் நோட்டுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நிறைய வந்துட்டு பேப்பர்ஸ் யூஸ் ஆகுது. இந்த பேப்பர்ஸ் நம்ம மரத்தில் தான் வருது. ஸோ ட்ரீ கட்டிங் அதிகமாக இந்த பேப்பரை ப்ராடக்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விஷயம் வந்திருக்கு, அதுதான் டிஜிட்டல் ஸ்லேட். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஸ்லேட்டை யூஸ் பண்ணுமோ அதே ஸ்லேட், அதே ஸ்டைல், அதே சிஸ்டம் இப்போ டிஜிட்டலாக வந்திருக்கு. இது மேட் இன் சைனா. இப்போ இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி நிறைய ஆன்லைன் இது கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட் மாதிரி, அமேசான் மாதிரி, ஷாப்க்ளூஸ் மாதிரி. நான் ஷாப்க்ளூஸில் வாங்கினேன். அந்த ப்ராடக்டோட விலை கிட்டத்தட்ட 700 ரூபா, சைஸ் 10 இன்ச்சஸ். அந்த ஸ்லேட்டை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எல்சிடி ரைட்டிங் டேப்லெட், அதாவது அதுதான், இதுதான் அந்த டிஜிட்டல் ஸ்லேட்டு. இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்துட்டு ஒரு குட்டி பேட்டரி இருக்கும். எதுக்காகனா இந்த இதில் டெலீட் பண்ணுறதுக்கு மட்டும், நீங்கள் எழுதுறத டெலீட் பண்ணுறதுக்காக மட்டும். ஏன்னா எல்சிடி ஸ்க்ரீன் சொன்னாலே, இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் எழுதுறதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி வேணும். அது எதுக்காகனா டெலீட் பண்ணுறதுக்காக மட்டும். வேறு எதுவும் இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் எதுக்கும் தேவையில்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நோ இங்க். நான் சொன்ன மாதிரி நோ பேப்பர், நோ இங்க். பேப்பரும் இதுக்கு தேவையில்லை, இங்கும் இதுக்கு தேவையில்லை. அதுக்கடுத்ததாக வந்துட்டு ரேடியேஷன் இதில் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அதாவது நம்மளே சொன்ன மாதிரி பேப்பர் வந்துட்டு நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ பேப்பரை சேவ் பண்ணால் அல்டிமேட்டாக ட்ரீஸை கட் பண்ணுறது குறையும். ட்ரீஸை கட் பண்ணால் என்விரான்மெண்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், கம்ப்ளீட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1K டச் டூ லாக் ஸ்க்ரீன். இப்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்லேட்டுன்னு நம்ம சொன்னேன். இந்த ஸ்லேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பென் இருக்குது. அந்த பெண்ணை நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, டெலிட் பட்டன் இருக்குது. டெலிட் பட்டன் தெரியாமல் உங்களுக்கு கைப்பட்டு அது டெலிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எழுதுன எதுவுமே வந்துட்டு திரும்ப ரெக்கவரி பண்ண முடியாது. இதில் சேவ் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது டெலிட் ஆகாமக்கிறதுக்காக இதுக்குள்ளேயே ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு எழுதுனீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்களாக டெலிட் பண்ணுற வரைக்கும் அதிலிருந்து எதுவுமே டெலிட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் எத்தனை நாள் வச்சுருந்தாலும். அதுக்கடுத்து 1K2 கிளியர் ஸ்க்ரீன். அதாவது நான் சொன்னல டெலிட் பட்டன் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா போதும், நீங்கள் என்ன எழுதிருந்தீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். அதுக்கடுத்து ஸ்மூத் ரைட்டிங். நம்ம பேப்பரில் எப்படி எழுதுகிறோமோ அதே அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இந்த இதில் எழுதுறதும், இந்த டிஜிட்டல் ஸ்லேட்டில், அதாவது எல்சிடி ரைட்டிங் பேடில் எழுதுறதும். அதுக்கடுத்து ரிப்பீட்டட்லி எரேஸ்டு, அதாவது வந்து நான் சொன்னல அந்த பேட்டரி வந்து ஒன்லி டெலிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதுவும் அந்த டெலிட் வந்துட்டு நியர்லி 1 lakh times வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணலாம். இந்த 1 lakh timeன்றது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 months டியூரேஷனாவது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20-30 ருபீஸ்க்கு இதுக்குள்ளவே வந்துட்டு செல் பேட்டரி இருக்கும். அந்த செல் பேட்டரி மட்டும் சின்ன மாதிரி வாட்சில் இருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செல் பேட்டரி இருக்கும். அந்த செல் பேட்டரி மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வாங்க இந்த ப்ராடக்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வரும்போது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக கவரில் வந்துருந்துச்சு. ஸோ கவரை நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், அதனால் இந்த ப்ராடக்ட் உள்ளே மட்டும் நம்ம எடுத்து பார்த்துருவோம். இந்த மாதிரி வரும் கவருக்குள்ளே வந்து, இந்த மாதிரி இந்த இதோடு தான் வரும் இந்த பேப்பர் பாக்ஸோட. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பவுச் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஒரு பவுச் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மாதிரி வரும் பவுச் இருக்கும். இந்த பவுச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்லேட். நான் சொன்ன டிஜிட்டல் ஸ்லேட் இது தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தா அதே ஸ்லேட் மாதிரி தான் இருக்கும். பெருசாக வித்தியாசம் இல்லை, பட் வேரியன்ட் இருக்குது. இதில் கலர்ஸ் இருக்குது, அதாவது பிங்க், ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் பிளாக். இந்த மாதிரி மொத்தம் 5 கலரில் இந்த ஸ்லேட் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்லேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்லேட்டுக்கு மேலேயே வந்துட்டு இங்கேருந்து ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரியும் திரும்ப இங்கேயே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இங்கே ஒரு பென் இருக்கும். இந்த பென்னை எடுத்துட்டு நீங்கள் நினச்சா மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய பேர் எழுதுறேன், ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ எழுதிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோ இதுதான் அந்த டெலிட் பட்டன். நான் சொன்னது அந்த டெலிட் பட்டன். இந்த டெலிட் பண்ண ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக டச் பண்ணால் போதும், டச் பண்ணால் போதும் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இது கிட்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னா அடல்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். அடல்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் ஏதாவது சம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, சாரி நான் சின்ன வயசில் இருந்ததே பழக்கம் வருது,
பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab. இதை தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி கேள்விப்படுறதுல இந்த இதை எழுதலாம். ஸோ இதை டெலிட் பண்ணணும்னு நினச்சோம்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ராயிங்ஸு, ஏதாவது வீடு மாதிரி, பொம்மை மாதிரி, வேறு இது மாதிரி ஏதாவது வரையறை எழுதுறோன்னா அதுக்கப்புறம் தேவைன்னா அதை இமீடியட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் எழுதி வைக்கிறீங்க, டுமாரோ நீட்ஸ் டு மீட் மிஸ்டர் முருகேசன். ஸோ இதை டெலிட் ஆகக்கூடாது, இதை வந்துட்டு ஒரு ஒரு ரிமைண்டராக வச்சுக்கணும், ஒரு டேபிள் மேலே வச்சா ரிமைண்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டெலிட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாக் பண்ணியாச்சு, நீங்கள் நினச்சாலும் டெலிட் ஆகாது. ஸோ டெலிட் ஆகாது, திரும்ப நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் மட்டும் ஆகாது, திரும்ப டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பட்டனுக்கு கீழே ஏதோ நம்ம சொன்ன மாதிரி இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப டெலிட்டுக்கு போனீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதில் சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு நீங்கள் சார்ஜ் போகணுன்ற அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த நான் சொன்ன மாதிரி எல்சிடி டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளேயில் இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணுற எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பென்னு ஸ்பெஷலாக வர்றது. ஸோ இது டிப்பாக இருக்குது, பென்னோட டிப், அந்த எஜ்ஜு வந்துட்டு பாருங்கள், ஒயிட் கலர் இருக்கா, அது ஆக்சுவலாக ஒயிட் கலர், இதுவும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இந்த ஸ்க்ரீனில் எழுதுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இதை நீங்கள் எவ்வளோ ரஃப் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரொம்ப அடித்து உடச்சிடக்கூடாது. உடச்சிட்டா இது எல்சிடி ஸ்க்ரீன் இல்லையா, சப்போஸ் உடச்சிட்டா இம்மிடியட்டாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு பக்கத்தில் வைக்க வேணாம், இதுக்கு தேவையான இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு அலர்ஜி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உடஞ்சிட்டா உடனே டிஸ்போஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்டை நான் வந்து ஆன்லைனில் 699 ருபீஸ்க்கு வாங்கினேன். 699 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த 10 இன்ச்சு. ஸோ இதுலேயே வந்துட்டு மூணு வேரியன்ட் இருக்குது, 8.5 இன்ச்சஸ் இருக்குது, 12 இன்ச்சஸ் இருக்குது. 8.5 இன்ச்சஸ் மார்க்கெட்டில் 400 ருபீஸ்க்கு ஆன்லைனில் கிடைக்குது. அதே மாதிரி 12 இன்ச்சஸ் வந்துட்டு நேரில் இருக்கிறதுல 1500 கிட்ட வருது, 1200, 1500 இந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ரேட்டு. பட் ஆனால் நான் இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், இது நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இதை குறைஞ்ச விலைக்கு எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பையரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், சாரி ஒரு செல்லரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு நார்த்தில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, அந்த செல்லர் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த என் கையில் இருக்கிற அந்த 10 இன்ச் ஸ்லேட் நானே 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இதை 470 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம், இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட சேர்த்து. ஷிப்பிங் அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கேருந்து வாங்காத 470 கொடுக்கலாம். வேற யாரும் எங்கேயாவது நம்ம ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 ருபீஸ், 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 10 ருபீஸ் ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ 500க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹேண்டுக்கு வந்து இது வந்துட்டு டெலிவரி ஆகிடும். அதே மாதிரி இதில் 8.5 இன்ச்சஸை வந்துட்டு மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, 400 ருபீஸ்க்கு அதை வந்துட்டு உங்களுக்கு டெலிவரியே பண்ணலாம். அதே மாதிரி 12 இன்ச்சஸ் அப்படின்னு வரும்போது இதில் இருந்து ஒரு 250 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு 750 ருபீஸ்க்கு 12 இன்ச்சஸும் தரலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட நான் பேசணும், இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இதை நிறைய பேர் வாங்கணும் அப்படின்றதுனால தான் இதை ரொம்ப சீப்பாகவும் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும். திரும்ப நீங்கள் காஸ்ட் இவ்வளோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதே மாதிரி ஸ்கூல்ஸும் வந்து அப்ரோச் பண்ணலாம். இது வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், ஈவன் சாதாரண வந்துட்டு டியூஷன் சென்டர்ஸில் கூட இதை யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்துட்டு இந்த ஏபிசிடிலாம் குழந்தைங்க எழுதி பழகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை ரொம்ப சீப்பாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அந்த மெசேஜ் கமெண்ட் பண்ணிங்கனாவே நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு அதை செஞ்சு தரேன். ஸோ இது டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கிற வந்துட்டு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், நிறைய மரங்களை வெட்டிட்டோம், நிறைய வந்துட்டு ஹீட்டு இன்னைக்கு ரொம்ப ஜென்ரேட் ஆகிருக்கு, நிறைய வெப்பமாகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா மரங்களை வெட்டுறது குறைக்கணும். அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறது பேப்பருக்காக தான் நம்ம வந்து மரங்களே வெட்டுறோம். ஸோ இதனால் ஓரளவுக்கு நம்மளால் பேப்பரை குறைக்க முடியும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம என்விரான்மெண்டலை சேவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி இதை நினைக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண முயற்சி பண்ணுங்கள், இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட சஜஷன். தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில், சாரி கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்றத. ரொம்ப சீப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட டெஃபினட்டாக ஆன்லைனில் சொன்ன மாதிரி 10 இன்ச்சஸ் வந்து 700 ருபீஸ் இருக்குது, நம்ம இதை 500க்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதை கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டெஃபினட்டாக இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு.
ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்றத என்னோட அதுக்காக இந்த வீடியோ பண்ண நினச்சேன். ரொம்ப நன்றி.